எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போற செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, அநேகம் பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா பணப்பிரச்சனை. இது இன்னைக்கு நேர்த்தி கிடையாது, என்றைக்கு பணம் புழங்க ஆரம்பிச்சோமே அப்போலிருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு, இருக்கிறப்பட்டவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் எல்லாருக்குமே இந்த பணம் வந்து தேவை இருந்துகிட்டே இருக்கு. அதனால் அந்த பிரச்சனை ஓய்ந்த பாடே இல்லை. ஒரு சிலர் இதில் சூட்சுமமாக சில விஷயங்களை வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு வருவாங்க. அது தெரிஞ்சவங்கெல்லாம் வாழ்க்கையில் இந்த பணப்பிரச்சனை இல்லாமல் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த சூட்சுமங்கள் தெரியாமல் தத்தளிக்கிற சில பேருக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது, இந்த கடன் இருக்குது அதை தீர்க்கணும், இல்லை பணம் வந்து சேர்க்க முடியலை, வரும் பணம் ஆனால் பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி செலவாயிரும், இல்லை செலவு ஏதாவது ஒன்று அதுக்கு முன்னாடியே நின்றுட்டு காத்துக்கிட்டு இருக்கும், நான் இருக்கேன் இதெல்லாம் நீ செலவு பண்ணாத எனக்கு செலவு பண்ணுன்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கும், இல்லை சில நோய்கள் வந்துடும் அதுக்காக செலவு பண்ணுவாங்க. இது போன்ற பல பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த பணப்பிரச்சனை, இந்த இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கடன் இருக்கிறவங்களுக்கு அந்த கடனை தீர்க்கணும், இந்த செல்வம் வந்தால் கையில் தங்க மாட்டேங்குது, அப்புறம் நமக்கு பணப்பற்றாக்குறை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இதற்கெல்லாம் சரியான தீர்வு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே குபேர பூஜையை நான் சொல்லியிருந்தேன். அந்த குபேர பூஜை பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே எந்த பிரச்சனை, யார் யாருக்கு இந்த பணப்பிரச்சனைகள் இருக்கோ, எந்த ரூபத்தில் இருக்கோ அது அத்தனையுமே தீரும். அதுலேயும் குறிப்பாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஒரு நாள் செஞ்சால் போதுமா, 9 நாள் செஞ்சால் போதுமா, இல்லை 48 நாள்களும் தொடர்ந்து செய்யணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஒரு நாள் செஞ்சால் அதற்கேற்ற பலன்களும், 9 நாள் செஞ்சால் அதற்கேற்ற பலன்களும், 48 நாள்கள் செஞ்சால் அதற்கேற்ற பலன்களும் கிடைக்கும். ஏன்னா நம்ம இப்போ வந்து மருந்து ஒரு நாள் சாப்பிடுவோம், டாக்டர் சொல்கிறாங்க இத்தனை நாள் நீங்கள் சாப்பிடுங்க, ஒரு நாள் சாப்பிட்டா எப்படி நம்ம ஒரு நாளுக்கு ஏற்ற மாதிரி உடம்பு ரியாக்ட் பண்ணுமோ அதே போல தான். இது சுலபமானது, எல்லாருக்குமே புரிஞ்சுக்கக்கூடிய இதுதான். ஆனால் கூட திரும்ப கேட்குறீங்க நீங்கள், அதனால் நான் திரும்ப பதில் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, அதை தாண்டி நம்ம வந்து வேறு ஏதாவது உபாயம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்குது. அந்த உபாயம் மிகவும் எளிமையானது, ஆனால் சரி வர கடைபிடிக்கணும். என்னென்னா, வெள்ளிக்கிழமை நம்ம இந்த உபாயத்தை செய்ய வேண்டியது இருக்கும். என்னென்னா, நம்ம பூஜை அறை இல்லாட்டி பூஜை கபோர்டு இருந்ததுன்னு வைங்க, இல்லை பூஜை வந்து ஒரு இடத்துல நிரந்தரமாக நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு இடத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் பூஜை அறை இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லை பூஜை கபோர்டு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பூஜை கபோர்டுகிட்டே நான் சொல்ல போகிறேன், இந்த உபாயத்தை செய்யுங்க, இந்த பூஜையை செய்யுங்க. அப்படி பூஜை கபோர்டும் பெருசு இல்லை, எங்களுக்கு பூஜை அறையும் தனியாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்குன்னு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கிக்கோங்க, ஒரு மனை எடுத்துக்கோங்க. அந்த மனையை நல்லா சுத்தப்படுத்திக்கிட்டு அதில் ஸ்வஸ்திக் கோலம் போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு ஸ்வஸ்திக் வரைவது எப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு அதே மாதிரி வரைங்க. ஏன்னா அது வரைகிறதுக்கும் ஒரு முறை இருக்குது. அதை பச்சரிசியும் மஞ்சளும் சேர்த்து அந்த ஸ்வஸ்திக்கை வரைஞ்சிக்கோங்க. நடுவில் வந்து குங்குமத்தால் சந்தனம் இல்லாட்டி மஞ்சத்தூள் வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமம் வச்சு அந்த புள்ளிகள் வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு அது காஞ்ச பின்னாடி ஒரு சிகப்பு துணியை வந்து அது மேலே மன மேலே விரிங்க, இல்லாட்டி மஞ்சள் துணி, இந்த ரெண்டு தான் இருக்கணும், சிகப்பு அல்லது மஞ்சள் துணி வந்து மன மேலே விரிச்சுக்கிட்டு அந்த மன மேலே நம்ம மகாலட்சுமி தாயாருடைய ஃபோட்டோ வைங்க. நீங்கள் வந்து அது கஜலட்சுமி இருந்தாலும் பரவாயில்ல, அஷ்டலட்சுமிகளாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ரூபத்தில் உங்கள் வீட்டில் படம் இருக்கோ அந்த படத்தை வைங்க. அதற்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, இன்னொரு மனம் இருந்ததுன்னா நல்லது, அந்த மன மேலே ஒரு சிகப்பு துணியை விரிச்சுக்கோங்க, நல்லா சுத்தபத்தமாக அதுக்குன்னே வாங்கி வச்சுக்கோங்க. அந்த துணியை விரிச்சுக்கிட்டு அந்த துணிக்கு சுற்றிலும் பார்த்திங்கன்னா 9 விளக்குகள் நம்ம ஏற்றணும், அகல் விளக்கு ஏற்றுங்க. அதாவது இன்னொரு முறை சொல்கிறேன், ஒரு மன மேலே நம்ம மகாலட்சுமி தாயாருடைய படத்தை வைக்கிறோம். அது வைக்கிறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏதாவது வைக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பச்சரிசி ஒரு தட்டில் வச்சா ரொம்ப நல்லது, பச்சரிசியும் மஞ்சளும் கலந்து அந்த அட்சதை வச்சா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா வெறும் பச்சரிசி வைக்கலாம், இல்லாட்டி வந்து நெல் இருந்துச்சுன்னா நெல் மணிகள் இருந்ததுன்னா அது கூட வைக்கலாம். இப்போ நெல் மணிகளெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நவதானியங்களில் VH.com ஆன்லைனில் கிடைக்குது, அது கூட வாங்கிக்கலாம். அப்படிலாம் தனியாக நெல் மணிகள் நான் ஏற்பாடு செய்து தரேன் உங்களுக்கு. இது எப்படி வைக்கணும்னா, ஒரு மனையில் நான் மஞ்சள் துணி வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு வாழை இலை அல்லது ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க, சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய தாம்பாளம், வெள்ளி அல்லது பித்தளை இல்லாட்டி செம்பு, இந்த மூணு தான் இருக்கணும், ஸ்டீல் வேண்டாம். இதை வச்சுக்கிட்டு அதில் தாம்பாளத்தில் நெல் மணிகள் அல்லது பச்சரிசியும் அச்சதையும், இந்த மஞ்சத்தூணும் கலந்தால் பார்த்திங்கன்னா அச்சதையாக மாறிடும். அதன் மேலே நம்ம மகாலட்சுமி தாயாருடைய ஃபோட்டோவை வைங்க. அதற்கு பிறகு அதற்கு முன்னாடி தாயாருடைய ஃபோட்டோ இருக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சிகப்பு துணியை நம்ம விரிக்கணும். அது வெறும் தரையில் விரிக்க வேண்டாம், அதற்கும் ஒரு மனை போட்டுக்கோங்க. அந்த சிகப்பு துணி அது மேலே விரிச்சுக்கிட்டு அந்த துணி மேலே ஒன்றும் வைக்கக்கூடாது நம்ம. அந்த துணியை சுற்றி
அந்த மனையை சுற்றி பார்த்தீங்கன்னா 9 விளக்குகள் இருக்கணும். மகாலட்சுமி தாயாரையும் அந்த மணியை அந்த சிகப்பு துணியையும் சுற்றி 9 விளக்குகள் அகல் விளக்குகள் இருக்கணும். அதில் நீங்கள் எந்த இந்த நல்லெண்ணெய் தான் எங்களால் போட முடியும் மேடம், எங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லெண்ணெய் போட்டு ஒரே ஒரு சொட்டு நெய்யாவது விடுங்க. அந்த நெய் விளக்கு ஏற்றினா இன்னும் சிறப்பு. 9 விளக்குகளுமே நெய் விளக்காக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு நெய் என்பது பசுவிலிருந்து வரக்கூடிய அனைத்து பொருள்களுமே ரொம்ப பிடிக்கும். அதனால் நெய் இருந்தால் ரொம்ப ரொம்ப சுத்தம். பசு நெய் பார்த்தீங்கன்னா நம்ம விஹா டாட் ஆன்லைன்லேயே இருக்குது. சுத்தமான பசு நெய் வந்து குறைந்த விலையில் தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அங்கே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த பசு நெய்யை 9 விளக்குகள்லேயும் போட்டுக்கிட்டு, சின்ன விளக்காக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா அந்த வேண்டுதலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் சின்ன சின்ன விளக்குகள் நீங்கள் வச்சுக்கலாம். 9 விளக்குகள் வச்சுட்டு தீரி போட்டுக்கிட்டு அதில் நெய் ஊற்றிட்டு விளக்கேற்றுங்க. இந்த பூஜையை வந்து தொடர்ந்து 9 வாரங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செய்யணும். நமக்கு இந்த பணப்பிரச்சனை என்னவாக இருந்தாலும் இந்த பூஜையே செய்துக்கிட்டு வந்தோம்னா நிச்சயமாக அந்த பணப்பிரச்சனைகள் எல்லாம் அகலும். இந்த மாதிரி விளக்கேற்றி பூஜை செய்யக்கூடிய நேரம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது பார்த்திங்கன்னா 9:00 அந்த நேரத்தில் செஞ்சுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமையில் 9:00 இந்த 9 அகல் விளக்குகளையும் ஏற்றி மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம வேண்டிக்கணும். எப்பேற்பட்ட பணப்பிரச்சனையாக இருந்தாலும் தீரணும், எனக்கு தீரா கடன் எல்லாம் இருக்குது அதெல்லாம் தீரணும், இல்லை எனக்கு வரவு சரியாக இல்லை, நல்ல வேலை செய்கிறேன் எனக்கு வரவு சரியாக இல்லை, அதெல்லாம் சரியாகிற பண வரவு நல்லா கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். இந்த தொழில் சிறப்பாக, தொழில் வந்து அப்படியே தள்ளாடிக்கிட்டு இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம், அந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கணும், வாங்கின கடன் எல்லாம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியும், நான் இப்போ உங்களுக்கு சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னு நல்லா வேண்டிக்கோங்க. அப்படி வேண்டும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம மகாலட்சுமி தாயாருக்குரிய ஸ்தோத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். மகாலட்சுமி தாயாருக்குரிய பீஜமந்தம் ஸ்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அது 108 முறை சொல்லலாம். தாமரை மணி மாலையை வைத்து சொல்லுங்கள், அது வச்சாதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்றைக்கி உங்களுக்கு தாமரைப்பூ கிடச்சதுன்னா மகாலட்சுமி தாயாருக்கு தாமரைப்பூ வைங்க, அப்படி இல்லைன்னா நம்ம இந்த சாதாரண மனமுள்ள பூக்களே வந்து தாயாருக்கு வைக்கலாம், ரோஜா பூ வைக்கலாம். இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கலாம், இல்லாட்டி பிள்ளையாரை அங்கே வச்சுக்கோங்க. நீங்கள் வெள்ளருக்கு பிள்ளையார் நிறைய பேர் வச்சுருப்பீங்க, அந்த பிள்ளையாரை வச்சுக்கணும். ஒரு சொம்பில் தண்ணி வச்சுக்கோங்க, குலதெய்வமாக நினைத்து வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஏன்னா அவங்க ரெண்டு பேர் நினச்சாதான் நம்மளுடைய பூஜை வந்து சிறப்பாக முடியும். அந்த பூஜைக்கு வந்து அவங்க ரெண்டு பேர் சப்போர்ட் இல்லாமல் நமக்கு எதுவுமே கிடைக்காது, அந்த பூஜை செய்தும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் இதை வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு வாங்க, உங்களுக்கு 9 வாரங்கள்லேயே நல்ல வித்தியாசம் தெரியும். சரி, இப்படி செய்யும் பொழுது நம்ம விரதம் ஏதாவது கடைப்பிடிக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேவை கிடையாது. ஆனால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இந்த காரசாரமான உணவுகள், இந்த மசாலா உணவு இருக்கு இல்லையா, அந்த அன்னிக்கு முழுவதுமே பார்த்திங்கன்னா தவிர்த்துக்கோங்க. நைவேத்தியமாக ஏதாவது வைக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பாலில் பழங்களை குழச்சிட்டு அந்த பஞ்சாமிரதம் போல் வைப்போம் இல்லையா, அது வச்சோன்னா ரொம்ப நல்லது. பாலில் நம்ம அந்த வாழைப்பழத்தை நல்லா குழச்சிக்கோங்க, அதில் திராட்சையும் போட்டுக்கோங்க, அதில் சின்ன சின்ன துண்டுகளாக ஆப்பிள் நறுக்கி போடுங்க. இது போன்ற பழங்களை மொத்தம் 5 பழங்கள் போடணும் எப்போவுமே. அப்படி குழச்சி வச்சோன்னா அந்த 5 பழங்களில் பார்த்திங்கன்னா இந்த கட்டாயம் வாழைப்பழம் இருக்கணும், ஆப்பிள் இருக்கலாம், திராட்சை இருக்கணும், மாதுளை பழம் இருக்கணும், வேறு ஏதாவது உங்களுடைய விருப்பமான பழங்களை போட்டுக்கிட்டு நல்லா குழச்சிக்கோங்க. அதில் நாட்டு சக்கரை விட்டுக்கோங்க, அது வந்து அம்பாளுக்கு பிரசாதமாக வைக்கலாம். 9 வாரங்களும் இந்த பிரசாதமே வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய விருப்பம். பாலில் எந்த பதார்த்தம் செய்தாலும் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். பால் பாயாசம் செய்யலாம், பால் போட்டு சக்கரை பொங்கல் வைக்கலாம், இது போன்ற உங்களுடைய விருப்பம், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது அன்னைக்கு இரவு மட்டுமே உபவாசம் இருந்தால் ரொம்ப நல்லது, அதாவது விரதம் மேற்கொண்டோமே ஆனால் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நீங்கள் காலையில் சாப்பிட்டுக்கோங்க, மதியமும் சாப்பிட்டுக்கோங்க, ஆனால் அன்றைக்கி நைட்டு மட்டும் விரதம் சாப்பிடாமல் இருந்துக்கிட்டு இந்த பூஜையை செய்துட்டு மறுநாள் காலையில் வழக்கம் போல் அந்த இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. அந்த சிகப்பு துணி விரிச்சோம் இல்லையா, அதெல்லாம் மடித்து திரும்ப வைக்க வேண்டிய இடத்துல பூஜை அறையிலேயே நீங்கள் எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சுக்கோங்களேன். படத்தை கொண்டு போய் அந்த இடத்துல உரிய இடத்துல வச்சுக்கோங்க. மற்ற பொருள்களை கூட அகற்றிடலாம். அந்த தண்ணி செம்பில் வச்சுருப்போம் இல்லையா குலதெய்வத்துக்கு, அந்த தண்ணியை கொண்டு போயிட்டு நம்ம அந்த செடிகளில் ஊற்றிடலாம், இல்லாட்டி வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க. அப்புறம் மறுநாள் உங்களுடைய வழக்கமான வாழ்க்கை எப்படி இருக்கோ அப்படி நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம். இப்போது அந்த அன்றைக்கி நம்ம நான்வெஜ் வீட்டில் சமைச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு அந்த வாசனையே பிடிக்கும்,
பிடிக்காது. வெள்ளிக்கிழமை பொதுவாக யாரும் சமைக்க மாட்டாங்க. அதனால் வெள்ளிக்கிழமை மட்டும் அந்த நான்வெஜ் சமைக்கிறத தவிர்த்துருங்க. இல்லைங்க, அப்படி சமைக்கலைன்னா எங்கள் வீட்டில் தகராறு நடக்கும், வீட்டுக்கார் கேட்க மாட்டார், இல்லை வீட்டில் பெரியவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு அவங்க அப்படியே விட்டுருங்க. நீங்கள் அந்த வாசனையே வராத ஒரு இடமாக பார்த்து தேர்ந்தெடுத்து நீங்கள் இந்த பூஜையை மேற்கொள்ளலாம். இந்த பூஜையை பெண்கள் மட்டும் மேற்கொள்ளணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கிடையாது, ஆண்கள் செஞ்சால் இன்னும் விசேஷம். அதனால் ஆண்களும் இந்த பூஜையை மேற்கொள்ளலாம். ஏன்னா வியாபாரத்திற்காக ஆண்கள் செய்தார்களே ஆனால் சீக்கிரத்தில் பலன் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூட்சுமமான பூஜைகள். இப்போ நீங்கள்லாம் நினைக்கலாம், இந்த சிகப்பு நிற துணியை வச்சிருக்கிறனால அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த சிகப்பு நிறம் என்பது பார்த்தீங்கன்னா தன ஆகர்ஷணத்தை இழுக்கக்கூடிய ஒரு நிறம். அதனால் நம்முடைய வேண்டுதல்கள் சீக்கிரம் நிறைவேறணும்னா இந்த சிகப்பு துணியை விரித்து தான் இந்த பூஜையை செய்ய வேண்டும். இந்த பூஜையை துவக்குவதற்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஊதுவத்தி ஏற்றிக்கிறது அப்புறம் தூப தீபங்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்க. கற்பூர ஆரத்தி எல்லாம் கடைசியில் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நெய் தீபம் ஆரத்தி ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நான் பார்த்தீங்கன்னா கற்பூர ஆரத்தி திருஷ்டிக்காக எடுப்பேன், கடவுளுக்கும் எடுக்கிறதா இருந்தால் எப்போவுமே நான் நெய் தீப ஆரத்தி தான் எடுப்பேங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம viha.online சின்னதாக நெய் விளக்கு இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் நான் ஆரத்தி எடுப்பேன். அப்படி எடுத்து பாருங்கள், நீங்கள் நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏதாவது புத்தகம் படிச்சிங்கன்னா அதில் கட்டாயம் இந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக காலங்காலமாக ஒரு நம்பிக்கையாக கடைபிடித்த விஷயங்களை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம். அதாவது நாங்கள் வழக்கமாக வாரம் வாரம் செஞ்சுட்டு வரோம், நீங்கள் சொல்கிற மாதிரி நடுவில் ஒரு வாரம் வெள்ளிக்கிழமையாக பார்த்து எங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சுங்க, என்ன பண்ணுறதுன்னா நான் வழக்கம் போல் சொல்கிறேன், பீரியட்ஸை கணக்கிலேயே வைக்காதீங்க, அதற்கு அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியே. அதாவது நாலு வாரம் செஞ்சுட்டிங்கன்னா அதற்கு அடுத்த வாரம் வந்து பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்காக கவலையப்படாதீங்க, விடுபட்டு போச்சே அப்படின்னு எப்போவுமே அதெல்லாம் நினைக்கக்கூடாது. அது இறை நமக்கு இயற்கையாக ஏற்படுத்தப்பட்டவை, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால நீங்கள் அஞ்சாவது வாரம் வந்துருச்சுன்னா அதை விட்டுருங்க. நீங்கள் ஆறாவது வாரம் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வாரமாக தொடர்ந்து இந்த ஒன்பது வாரங்களை செய்துட்டு வாங்க. உங்களுக்கு பாருங்க, இந்த ஒன்பது வாரம் செய்தோடனே நல்ல பலன்கள் கிடைக்கும். அது கூட இந்த குபேர பூஜை செய்யுங்க. நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வலியுறுத்துது என்னன்னா அதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா அபரிதமாக இருக்கும். அதனால தான் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒன்பது வாரங்கள் பூஜை செய்யும் பொழுது நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீம் அப்படின்ற மகாலட்சுமிக்குரிய பீஜ மந்திரத்தை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி தாயாருடைய காயத்ரி மந்திரத்தை சொன்னால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த காயத்ரி மந்திரத்தையும் ஸ்ரீம் என்கின்ற பீஜ மந்திரத்தையும் 108 தடவை சொல்லணும். இது ரெண்டுல ஏதோ ஒன்று சொல்லலாம். அந்த ஸ்ரீம் மந்திரம் எல்லாருக்கும் பழக்கம் ஆயிருக்கும், இருந்தால் கூட நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் எழுதி போடுறேன். இப்போது மகாலட்சுமி தாயாருடைய காயத்ரி மந்திரத்தை நான் சொல்கிறேன், ஒரு முறை அது காதால் கேட்டுக்கோங்க. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை ச வித்மஹே, விஷ்ணு பத்னியை ச தீமஹி, தன்னோ மகாலட்சுமியை பிரச்சோதயாத் ஓம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை ச வித்மஹே, விஷ்ணு பத்னியை ச தீமஹி, தன்னோ மகாலட்சுமி பிரச்சோதயாத் ஓம். அதாவது இந்த ப்ரனவுன்சியேஷன் வந்து சரியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பீஜ மந்திரத்தை சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா த த த தா அதெல்லாம் தீமஹி அதெல்லாம் கரெக்டாக வரணும். அந்த உச்சரிப்பு சரியாக இல்லைன்னா நமக்கு அதன் பலன்கள் கிடைக்காது. ஒன்றா நீங்கள் அந்த பீஜ மந்திரத்தை சொல்லுங்கள், இல்லாட்டி வழக்கம் போல் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ, இந்த மூன்று மந்திரங்கள்லையும் உங்களுக்கு எது சுலபமாக இருக்கோ அதை கட்டாயம் 108 தடவை பாராயணம் பண்ணுங்க. இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். மேடம் நீங்கள் சின்னதாக சுருக்கமாக வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்களே, நான் வந்து சுருக்கமாக போட்டேன்னு வைங்களேன், அதில் பார்த்தீங்கன்னா க்வெஷ்சன்ஸ் அதை அத்தனை கேள்விகள் எழுப்பிட்டே இருப்பீங்க. அத்தனை கேள்விகள் எழுப்பக்கூடாதுன்னு தான் நான் பார்த்தீங்கன்னா விரிவாகவே என்னென்ன உங்களுக்கு சந்தேகம் வருன்றது எனக்கு தெரியும். அதனால் அதெல்லாம் சேர்த்து சொல்லிடுறேன், நான் வந்து பதில் தர்றேன். நான் கொடுக்குற மாதிரி நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. இதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இன்னும் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீட்டு வீட்டுக்கு போயிட்டு வர்றோம், அதாவது குழந்தை பிறப்பு தீட்டு, அப்புறம் வந்து பெண் பெரியவளாயிட்டா அதுவும் தீட்டு, இல்லை வந்து துக்க செய்தி ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு போயிட்டு வந்தாலும் அதுவும் தீட்டு தானே. அந்த மாதிரி அந்த வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த அது அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அன்றைக்கி தவிர்த்துருங்க, செய்யக்கூடாது. நம்ம அந்த பூஜையை வந்து நம்ம எப்படி பீரியட்ஸ் ஆனால் தவிர்க்கிறோமோ அப்படி தவிர்த்துக்கிட்டு அடுத்த வாரம் மேற்கொண்டு அதை தொடர்ந்து செய்யலாம்.
அதற்கடுத்தது சிலர் இந்த கேள்வியும் கேட்பீங்க, நாங்கள் வந்து கைம்பெண்கள், கணவனை இழந்தவர்கள், நாங்கள் இந்த பூஜையை செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமாக செய்யலாம். அதாவது மகாலட்சுமி தாயார் முன்னாடி பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பணக்காரன் ஏழை, அதாவது வயது வித்தியாசம், அப்புறம் வந்து கணவன் இருப்பவர் கணவன் இல்லாதவர் அந்த மாதிரி பேதமெல்லாம் கிடையாது. எல்லாருமே அந்த தாயார் முன்னாடி ஒன்று தான். நமக்கு எல்லாம் என்னென்னா அந்த தாய் வந்து பணத்தை கொடுக்குறவங்க, அதனால் நம்ம எல்லாருக்குமே பண தேவை இருக்குது. அதனால் எல்லாருமே இதை வேண்டிக்கலாம். வயசு வித்தியாசம் கிடையாது. ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இது சரியாக முறையாக செய்ய தெரியாது. அதனால் கொஞ்சம் ஒரு 16-17 வயசு இருக்கிற பெண்கள் கூட செய்யலாம். அந்த வயது பெண்கள் எல்லாம் படிப்பு வேணும் அவங்களுக்கு இல்லையா, அந்த படிப்புக்காகவும் அவங்க வேண்டிக்கலாம், அந்த தாய் கொடுப்பாங்க. இன்னொன்று, திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகணும்னா அந்த வேண்டுதலில் கூட இந்த 9 வார வெள்ளிக்கிழமையில் வைக்கலாம். 9 தீபங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு வரும், நாங்கள் பயன்படுத்தின தீபங்களையே திரும்ப திரும்ப பயன்படுத்தலாமா, அகல் விளக்க பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்பீங்க. கூடாது. நம்ம வந்து இந்த 9 விளக்குகளை இந்த வாரம் ஏற்றிட்டோம்னு வைங்களேன், அந்த 9 விளக்குகளையும் வந்து ஒரு இதில் சேர்த்துக்கிட்டு வாங்க. இப்போ பொதுவாகவே இந்த நிர்மால்யம், இந்த பூஜை பொருள்கள் எல்லாம், இந்த பழைய பூவாகட்டும் இந்த பழைய பொருள்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய அந்த காலத்தில் ஒரு குழி மாதிரி வெட்டி வச்சுப்பாங்க, அதில் சேர்த்துக்கிட்டே வருவாங்க, அது மக்கி போயிடும், அது வந்து உரமாக மாற்றுவாங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரு தொட்டி இதுக்குன்னே வாங்கி வச்சுக்கோங்க. என்ன கேட்டால், மொட்டை மாடியில் ஒரு ஓரத்தில் ஒரு தொட்டி வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த பழைய பூவெல்லாம் அதில் போட்டுக்கிட்டு வரலாம். இப்போ இந்த விளக்கு சொன்னேன் இல்லையா, அதை கூட அதில் பார்த்தீங்கன்னா அதில் போட்டுக்கிட்டு வரலாம். இப்போது ஒவ்வொரு வாரத்துக்கும் புது புது அகல் விளக்குகளை தான் நீங்கள் வாங்கணும். அதனால் 9 × 9 பார்த்தீங்கன்னா 81 விளக்குகள் வருது. அது ஒன்றாகவே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பூஜையை செய்யுங்க. செய்துட்டு உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் கிடைக்காது. இது போக போகத்தான் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு தெரியும். இந்த பூஜை செய்யும் பொழுது நம்ம வழக்கமாக ஏற்றக்கூடிய மெயின் விளக்கு வச்சிருப்போம் இல்லையா, குத்து விளக்கு வச்சு ஒரு சிலர் வச்சுருப்பீங்க, இல்லை காமாட்சி விளக்கு வச்சுருப்பீங்க. எந்த விளக்காக இருந்தாலும் அந்த விளக்கை முதலில் ஏற்றணும். நம்ம அதை ஏற்றிட்டு தான் மற்ற இந்த விளக்குகளை எல்லாம் ஏற்றணும். கடைசியில் நம்ம வந்து கற்பூர ஆரத்தி எடுத்துக்கிட்டு அப்புறம் சாம்பிராணி வந்து தூப தீபங்கள் காமிக்கணும். சாம்பிராணியும் வீட்டில் காமிக்கணும். சரி, இன்றைக்கி இந்த பதிவில் உங்களுடைய பணப்பிரச்சனை தீர்வதற்கு, இந்த தொழில் சிறப்பதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உபாயத்தை சொன்னேன். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, செல்வம் சேர அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பதிவு போடுங்க மேடம், கல்கண்டு வச்சு எங்களுக்கு நல்லா இருக்குது, திருப்தியாக இருக்குது, அது கரைஞ்சி போகுது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த உபாயத்தையும் செய்து உங்களுடைய கமெண்ட் பாக்ஸை வந்து பதிவு பண்ணுங்க. 4 பேருக்கு பயன்பெறணும். எப்போவுமே நம்முடைய சந்தோஷத்தை பகிர்ந்தால் பார்த்தீங்கன்னா பன்மடங்காக அது பெருகும். அதனால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.